பல வருஷம் கழிச்சு மறுபடியும் தமிழ் சினிமால ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி மேனன். இந்த தடவை பிக் பாஸ் டைட்டில் வின்னர் கூட தான் இணைய போறாங்க. யார் அவங்கன்னு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? எதிர்ப்புகளை சிரிச்சுட்டே ஃபேஸ் பண்ணுங்கன்னு ஃபேன்ஸ்க்கு பயங்கரமா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இது அட்வைஸா இல்ல செல்ஃப் மோட்டிவேஷனா? ஒரு வழியா இந்த வருஷமாவது படம் ரிலீஸ் ஆகுதே, அது வரைக்கும் சந்தோஷம்னு ரசிகர்கள் பெருமூச்சு விட்டுருக்காங்க. விடாமுயற்சி படத்தோட முக்கிய அப்டேட் ஒன்று இப்போ வெளியாகிருக்கு. நான் சுமாரான கதையிலலாம் நடிக்கிறது இல்லைங்க, நல்ல கதைனா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு பிரபல நடிகர். லால் சலாம் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒருத்தர் டப்பிங் பேசியிருக்காரு, அவர் யாரு தெரியுமா? இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினிஸ்நாக்ஸ். சர்வைவல் த்ரில்லர் படத்தில் மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. இந்த படத்தில் ஜீவிதா நாயகியாகவும் நடிக்கிறாங்க. எக்கோ படத்தை இயக்குனர் நவீன் கணேஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. முத்து, சந்தோஷ் சிவன், ரவி இவங்க எல்லாருமா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை இயக்குநர்கள் சீமான், சரண், அருண்ராஜ் காமராஜ், கல்யாண் இவங்க எல்லாரும் துவங்கி வச்சுருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவான லால் சலாம் படத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் மொய்தீன் பாய்ங்கிற கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டாரும் கேமியோ ரோலில் பண்ணியிருக்காரு. இந்த படம் அதிகமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. கிரிக்கெட்டில் எப்படி ஹிந்து முஸ்லீம் மத அரசியல் நுழைஞ்சு நிம்மதியை சீரழிக்குதுங்கிறத லால் சலாம் படத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் ஒன்றுபடணுங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பொதுவாக ரஜினியோட தமிழ் படங்கள் வேற மொழிகளில் ரிலீஸ் ஆகும்போது ரஜினிக்கு பாடகர் மனோதா டப்பி கொடுப்பாரு. அது ரஜினியே தெலுங்குல பயங்கரமா பேசுற மாதிரி அட்டகாசமா இருக்கும். ஆனா இந்த தடவை படத்துக்கு மனோ டப்பிங் பேசலையா, அவருக்கு பதிலா நடிகர் சாய்குமார் தான் ரஜினிக்கு டப்பிங் கொடுக்க இருக்காரு. சாய்குமார் பெத்தராய்டு, பாட்ஷா போன்ற ரஜினிகாந்தினுடைய படங்களுக்கு டப்பிங் பேசியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில லால் சலாம் படத்துக்கும் சாய்குமார் தான் டப்பிங் கொடுக்க போறாரு. ஒரு வழியா எண்டு கார்டு போட போறாங்க. எப்போ விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்ப்போட இருக்கிற ரசிகர்கள் தொடர்ந்து அப்டேட் கேட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்க்கு ஒரு வழியா எண்டு கார்டை போட போறாங்க. மகள் திருமேனி இயக்கத்துல அஜித் குமார், த்ரிஷா உள்ளிட்ட பல பேர் நடிச்சு உருவாகக்கூடிய விடாமுயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பு அஜர்பைஜான் நாட்டுல தொடர்ந்து நடந்துட்டு வந்துச்சு. இந்த நிலையில அடுத்த கட்ட படப்பிடிப்பு வட இந்தியால நடைபெற்றுட்டு வருது. மார்ச் மாசத்துக்குள்ள இந்த ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. லால் சலாம் படம் அடுத்து ரிலீஸ் ஆக போற நிலையில ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி அளிச்ச விஷ்ணு விஷால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. நான் ஒரு கதையை கேட்கும் போது முழு கதையும் கேட்பேன். கதை, கதாபாத்திரம் இது எல்லாத்த பத்தியும் அதிகமா கேள்வி கேட்பேன். இதனாலேயே பல இயக்குநர்களுக்கு என்ன பிடிக்கிறதே கிடையாது. துணை வேடங்கள்ல நடிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. நடிச்சா ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன். இதனால பல படங்களை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எனக்கு 5 மணி நேரம் படத்தோட கதையை சொல்லியிருக்காங்க. ரஜினி சார் இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, எனக்குமே ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. என்னுடைய படங்கள் 72% படங்கள் வசூல் ரீதியா நல்ல வசூல் ஈட்டிருக்கு. இன்னும் இந்த சதவிகிதத்தை உயர்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஈகோ இல்ல திமிரு பிடிச்சவன் அப்படி எல்லாம் கிடையாது. ஆனா நான் சுமாரான கதைகள்ல நடிக்க விரும்பல, நல்ல கதைகள் மட்டும்தான் நடிப்பேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பன்னெண்டாம் ஆண்டு வெளிவந்த சுந்தரபாண்டியன் படத்தின் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க லக்ஷ்மி மேனன். கும்கி படம் மூலமா மேலும் புகழ் பெற்றாங்க. இந்த நிலையில திடீர்னு பட வாய்ப்புகள் குறைய நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகத்துல இருந்து விலகி இருந்தாங்க. இந்த நிலையில லாஸ்டா இப்போ சந்திரமுகி 2 படத்துல நடிச்சிருந்தாங்க. படம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் லக்ஷ்மி மேனனினுடைய நடிப்பும் நடனமும் பேசப்பட்டுச்சு. தொடர்ந்து அடுத்து அவங்க ஆரி அர்ஜுனா கூட நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காங்க. படத்தை ராஜசேகர பாண்டியன் இயக்குறாங்க. மேலும் மைம் கோபி, வையாபுரி, பிளாக் பாண்டி, பவித்ரா இப்படி பல பேர் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இதே மாதிரி இன்ஸ்டன்டான சினி அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அஸ்வந்திதா.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.